ஹாய் கைஸ், குட் மார்னிங், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சைனாவோட ஒரு டீ ஷாப் இருக்கும். என்ன டீ ஷாப்னா, பாண்டா டீ ஷாப். சைனாஸில் சைனானா பாண்டா டீ வந்து ஜப்பான்லேயும் சைனாலையும் ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஸோ அங்கே வந்துருக்கோம். பட் டீ குடிக்கிறதில்ல, காலையில் ஸ்லோ வந்தோம். நம்ம கூட யாருக்கு அப்படின்னா, பண்ணதுக்காப்பில் ஓகே கைஸ், வெல்கம் டு மை சேனல். காலை டீ சாப்பிட்றதுக்காக டீ கடை கற்றுக்கோம். சில டீ கடை இல்லை, இது சங்காயோட ஒரு முனிசிபாலிட்டி பார்க் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு முக்கியமான என்ன சொல்றது, அவங்க கல்ச்சர் உள்ள இடம். ஸோ அந்த இடத்துல ரொம்ப காலையில் ஓப்பன் ஆகலை. ஸோ அது கண்டு இருக்கோம், நானும் முத்துக்குமாரன் அவங்களும் ஒன்று இருக்கோம். அவங்களோட பில்டிங் ஸ்ட்ரக்சர் அப்படியே அந்த காலத்து மாதிரியே இருக்குது. அது எப்படி சொல்கிறது, பழமையும் புதுமையும் கலந்ததுன்னு சொல்லுவோம் பார்த்திங்கன்னா, அதே மாதிரி தான். இது வந்து ஓல்டாக அந்த ட்ரெடிஷ்னல் பைஸாக இருக்குது. அதே நேரத்தில் நியூ திங்ஸும் ஆட் பண்ணி அந்த இடம் வந்து பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். அப்படியே இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு பாண்ட மாதிரி கிரி பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பாண்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கோல்டன் ஃபிஷ் எடுக்கிறாங்க. நல்ல தண்ணி தான் ஃபுல்லாமே, அதில் வந்து ஃபுல்லாக கோல்டன் ஃபிஷ் எடுக்கிறாங்க. பார்த்தோம் சார், கவர்மெண்ட் நடத்துது உங்களுக்கு இதில் பார்த்தா தெரியும், ஃபுல்லாக கோல்டன் ஃபிஷ் இருக்குது. ஸோ நல்ல தண்ணி தான், பாண்ட மாதிரி கிரிக் பண்ணி அதில் ஃபுல்லாக நல்லா தண்ணி வளர்த்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா அப்படியே டீ ஷாப்பு. இது என்ன பாண்டா டீ ஷாப் அப்படின்னா, என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, உங்களுக்கு சொல்கிறேன் சிரிப்பாக தான் இருக்கும். பாண்டா டீ அப்படிங்கிறது ஜப்பான்லேயும் சைனாலேயும் ரொம்ப ஃபேமஸ். இது என்ன டீ அப்படின்னா, கரடி இருக்குதுங்களா, அந்த கரடி வந்து காட்டுக்குள்ள இந்த தேயிலை இதெல்லாம் சாப்பிடும். சாப்பிட்டுட்டு அதோட டஸ்ட் எல்லாம் இருக்குதுங்களா, அதுலேருந்து எனக்கு சில மூணு அதுலேருந்து எனக்கு அதை வேஸ்ட்டை வச்சு அதை காய்ச்சி அதை தயாரிக்க முடிஞ்சது தான் பாண்டா டீ சொல்லிட்டு. அந்த டீ வந்து ரொம்ப ஃபேமஸ், ரொம்ப காஸ்ட்லியாக வந்து எவ்வளோ காஸ்ட் அப்படின்னா, ஒரு டீ ஸ்டார்டிங் வந்து உங்களுக்கு வந்து நம்ம இந்திய பிரிச்சு வந்து 50,000 போல தான் இருக்கும் டீ. அந்த டீ ரொம்ப ஃபேமஸ் அது சைனாலேயும் ஜப்பான்லேயும். அந்த டீ ஷாப் தான் இருக்குது, பாண்டா டீ ஷாப்பு கவர்மெண்ட் நடத்திக்கிட்டு. ஸோ அந்த ரெஸ்டாரண்ட்டு வெளியில் காலைல சீக்கிரம் வந்துச்சு, ஒரு ஆம்பியன்ஸ் உட்காந்துருக்கோம். அப்படியே ஒரு 360 வியூ கம்மியாக ஏதோ ஃபோட்டோ ஷீனிங் பார்த்தீங்களா, நல்லா இருக்கேன். 360 வியூ காமிச்சாரு. இதுதான் அந்த டீ ஷாப். ஸோ நம்ம பேக் அங்கே கிடைக்குது, தனியாக இருக்கு. ஆனால் லவ் பண்ணுறாப்புல ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு. நீங்கள் ஆவரேஜ் வந்து உங்களுக்கு லைஃபிங் பீரியட் வந்து 70 வருஷத்துலேருந்து 80 வருஷத்துக்கு மேலே தான் இருக்கும். ஆவரேஜாக சொல்கிறேன், மேக்ஸிமம் 80 இயர்ஸ் மேலே இருப்பாங்க. அப்புறம் இந்த பாட்டி எப்படி பார்த்தாலும் 90-90 வயசு இருக்கும். காலையில் வந்து எக்ஸசைஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட நான் வந்து 1 hour குறைஞ்சி 1 hour எக்ஸசைஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதே ஸ்லோ மோஷனில் பண்ணியிருக்காங்க. நம்ம ஆளுங்கன்னு தான் இருக்கும், அதனால தான் உங்களை ஆளும் வாழ்கிறாங்க. இதெல்லாம் நீ சொல்ல சொன்னது யாருன்னா, இப்போ தான் சொன்ன சொன்னது சொல்லி பார்த்த மீனார் சொல்லிட்டேன். மீன் எல்லாம் மேலே வந்துருச்சு, பட் நம்மகிட்ட சரியான டிஜிட்டல் கேமரா இல்லாதனால காணும் இல்லை. நல்லா ஃபோட்டோ ஷூட்டு செம்மையாக இருக்குங்க. அந்த இடத்துல ஆள் நிக்கிட்டு இங்கேருந்து ஃப்ரேம் வச்சு எடுத்துருக்குங்க, அவ்வளோ அழகாக இருக்கும். கவர்மெண்ட் பார்க் இவ்வளோ அழகாக மீன் பண்ணுறாங்க. ஓகே கைஸ், இந்த பிளாக்ஸ் இதில் முடிச்சுக்கலாம். ஸ்டுடியோ, பை பை.